சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே ஹீரோயின் ஹீரோ வாய்ஸ் ஓவரில் மட்டும்தான் இருக்கு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரெண்டு ஷாட் சும்மா டக்கு டக்குன்னு வருது, அந்த ரெண்டு ஷாட்டுமே சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சித்தார்த் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ வந்து ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கும் ரொம்ப ஈகராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. ஆக்சுவலி சித்தார்த் சாருக்கு வந்து உதயம் என்ஹெச் போர்னு ஒரு படத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் ஃபிலிம் அவரோடது எப்பயுமே ஆக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் அது மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீலாக இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கணுமோ அப்படிக்கான படம் மாதிரி தெரியுது. ஃபுல்லாக பார்த்தா தான் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியும். ஃபஸ்ட் டைமாக சித்தார்த் ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறாரு, அதுதான் ட்ரெய்லர் பார்த்தேன். மற்றபடி இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதை சொல்ல வர மாதிரி தெரியுது. நல்லா தான் ப்ரோ இருக்கு. இந்த கால சுச்சுவேஷன்ல யங்ஸ்டர்ஸ் ஏத்த படம். பிளஸ் மியூசிக் யாரும் தெரியல, மியூசிக் ஆனால் சூப்பராக இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு படம் ஒரு ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ட்ரைல நல்லா இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப நிறைய இருக்கு, பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஷோட பார்க்கலாம். இல்லை கப்பல் மூவியுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க டேரக்டர் சார். இது ஃபுல் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கு பார்க்க, லவ்வும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும். சித்தார்த்துக்கு ஆக்ஷன் வந்து சூப்பராக செட் ஆகும். ஆக்ஷனுக்கு உதயம் என்ன வச்சு போகிறதான் இது நல்லா ஒரு இது, கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது. எல்லா கான்செப்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. லவ் வித்து லவ்வில் எப்படி இருக்கணுன்ற முதற்கொண்டு சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது. அது ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்கணும். ஆக்ஷன் த்ரில்லர் படம் மாதிரியும் இருக்குது, புதுசாக இருக்குது. லைக் ரொம்ப புதுசாக இல்லை, இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. நிறைய சீன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷாட் மூணு ஷாட் தான் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்லேயே போகுது. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ட்ராவலிங் படம் மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன், அது மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் பார்த்தா மியூசிக் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு ஜாலியாக. லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த டக்கர்னு போட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு இது வருதுல்ல, அந்த மியூசிக் நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு வந்துட்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு விஷயம் நல்லா இருக்கு. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி பண்ண மூவிஸ்லாம் வந்து இதை விட ரொம்ப ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் சும்மா சொல்ல நல்லா தெரிவிக்க விட்டுருக்காப்புல, அந்த பிஜிஎம் அந்த ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அது ஆக்ஷனுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஆ எடுக்கணும் தான், நல்லா தான் இருக்குது. ட்ரெய்லர் நல்லா இருக்குது, படம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து ஃபுல்லாக பார்த்தா கம்ப்ளீட்டாக தெரியும் நல்லா இருக்கிற படம். ஆக்ஷனை விட லவ் தான் நிறையா எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டும் கூட வந்து பார்த்தா அந்த படம்லாம் ஜாலியாக இருக்கும். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு கூட கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கம்பேக் படமாக தான் இருக்கும். நான் சித்தார்த்தோட படம் உதய என்கேஜ் போரெலாம் பார்த்து நிறையா டைம் தேட்டர்லேயே பார்த்தேன். அந்த டைம் வந்து நான் ஏஜ் கொஞ்சம் கம்மியான ஏஜ், வேறு எதுவும் எனக்கு அந்த படம் க்ளோஸ் டு மை ஹார்ட் தான். நல்லா இருந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறமா சித்தார்த்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான படங்களாக தான் இருக்கும். எல்லாருமே பார்க்குற மாதிரி யாரும் மூ மோசடிக்கிற மாதிரி அது மாதிரி படங்களாக தான் அவர் எடுப்பார். ஒரு டீசெண்டான ஃபிலிம் மேக்கர் தான் நம்ம சொல்லுவோம் ஆக்டரு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு கம்பேக் படமாக தான் இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு இன்னும் ஸ்டோரி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சாங்கன்னா படம் நல்லா ஒரு பீக்கில் வரும், ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு வசூல் எடுத்து கொடுக்கும். மியூசிக் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. பண்ணியிருக்காரு இடையில இப்போ அரண்மனையில் பண்ணார், அதுக்கப்புறம் அதான் அவரோட கதை செலக்ட் பண்ணி பண்ணலான்றக்காக லேட் பண்ணுறாருன்னதில் அவர்கிட்ட பிடிச்சது அப்படின்னு சொன்னால் பாய்ஸ் படத்துக்கப்புறம் அவரோட வரிசையாக வந்துட்டுனா லாஸ்ட்டாக இம்ப்ரெஸ் ஆனது வந்து எனக்கு உதயம் என்ஹெச் போர் தான் இம்ப்ரெஸ் ஆனது. ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் சித்தார்த்திட்ட, ஆக்ஷன் ஃபிலிம்னாலே நல்லா அவருக்கு செட் ஆகும், நல்லா பண்ணிடுவார்னு நம்பிக்கை இருக்குது. பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கையோட பார்ப்போம். டக்கர் டக்கராக இருக்கும்னு நம்பிக்கையோட எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். இல்லை இது ஒரு வித்தியாசமான ட்ரெய்லர் மாதிரி இருக்குது, நான் வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்குது, டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்குது. அவருக்கு செட் ஆகிற ரோலும் நல்லா தான் இருக்குது, ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரோலில் நடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கணும். ஏற்கனவே பார்த்த படங்கள்லாம் எதுவும் ஞாபகம் வர மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பியார் பிரேம் காதல்னு ஒரு படம் வந்துச்சுல, அதோட கரு மாதிரியே இருக்குது. மையா அதை ஒன்லைன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது, அவங்க பேசுகிற டைலாக்ஸ்லாம் அது மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் படம் ஃபுல்லாக பார்க்காம நம்ம கெஸ்ட் பண்ணக்கூடாதுல, டீசர் ட்ரெய்லரில் அது மாதிரி தான் விட்ருக்காங்க. அது ஒன்லைன் ஸ்டோரியாக நான் தெரியல எனக்கு. நான் கண்டிப்பாக எடுக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வழக்கமாக இருக்க மாதிரி தான் எல்லாமே தெரியும். அவங்க திரைக்கதையை அமைச்சு எப்படி அதில் தனித்துவமாக காமிக்கிறாங்கன்னு தெரியும். நார்மலாக ஃபைட் இருக்கான், ஒரு லவ் இருக்கான், ஒரு ஆக்சிடென்ட் இருக்கான், இது வந்து எல்லா படத்துலையுமே இருக்கான். பட் அவங்க எப்படி தனியாக பண்ணியிருக்காங்க, அவர் திரைக்கதை எப்படி அமைச்சிருக்கா, அப்படி டேரக்டரோட கையில் தான் இருக்குது, எப்படி கொண்டு போயிருக்காருன்ற அந்த மைய கருத்தை வச்சுருக்கு, அந்த கதையோட அதை வச்சுருக்கு. கம்பல்சரி போய் பார்க்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வருது ட்ரெய்லர் பார்த்தோன்னு. கண்டிப்பாக நிறையவே இருக்கும், சித்தார்த் ஃபேன்ஸை நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாமே நல்ல ரோல் தான் நடிப்பார் அவர்.
கண்டிப்பாக சக்ஸஸ் ஓகே. கண்டிப்பாக கண்டிப்பாக ஜி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்குமே நல்லா த்ரில்லிங்காகவே போகுது, நல்லா இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி தோணுதுன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே காட்டுறாங்க. அது வேணாம் நான் நினைக்கிறேன், குறைச்சிக்கலாம். தமிழ் சினிமாவில் இல்லை வேர்ல்டு சினிமாவும் சொல்கிறேன், அவன் எவனோ யூஸ் பண்ணி போகிறான், அதை போயிட்டு அதை ஒரு பெரிய விஷயமா காட்டி அதை வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது நிறுத்திக்கலாம். ஆனால் படம்லாம் பார்க்கலாம் கன்ஃபார்ம் வந்துட்டு. இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ட்ரக்ஸு ட்ரிங்கிங் சீனு நாம பிரச்சனை இல்லை, ஒரு ஏஜ் தாண்டவங்க பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த லேடிஸு சைல்டு சில்ட்ரன்லாம் பார்த்து பார்த்து தெரியாதவங்களை ஏன் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க தான் சொல்கிறேன். அது தமிழ்நாட்டில் எங்கே வேற எங்கேயும் எவனோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம தமிழ்நாட்டில் ஏன் பண்ணிட்டு? அது வந்து அது மாதிரி இது அந்த சீன்லாம் வந்துட்டு எங்கே பார்த்துருக்கேன், இதெல்லாம் இப்போ பார்க்குறப்ப அது மட்டும் தான் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. மீதிலே அந்த பிரச்சனை இல்லை, படம் பக்காவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நம்ம கமலாலாம் நான் கன்ஃபார்ம் பார்ப்பேன். ஆ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே கிரேட் ஆகுது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதுவும் அவரோட அந்த தாடி எல்லாம் ஒரு ஸ்டைலா வச்சிருக்காப்ல, ஃபுல் சேவ்ல இல்லாம அது ஒரு ஸ்டைலா இருக்கு, அவரு ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்காக கண்டிப்பா படம் பார்க்கணும். ஒரே வார்த்தையில டக்கர் ட்ரைலர் பத்தி சொல்றேன், டக்கரு டக்கரா இருக்கும், அப்படிதான் இருக்கும், டக்கர் டக்கர் பாத்துருவோம்.